Trongala. Perfect. I'm very much particular about my coffee taste. Coffee luwak, another favorite flavor. அந்த சீட் எப்படி வருதுன்னு சொன்னால் நீங்கள் ட்ரை கூட பண்ண மாட்டீங்க. ஃபார்ட்டி ஒன் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 38 ட்ரை பண்ணிட்டேன். ஜஸ்ட் 3 மோர் டு கோ. I still remember the day I killed my wife. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. I was having a bourbon flavor. ப்ரெசன்டேஷன் வாஸ் ரியலி குட். ஐ திங்க் ஹீஸ் இம்ப்ரெஸ். நாளைக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்னு. ஷோர் ஷோர், ஐ வில் அப்டேட் யூ. ஏன் லேட்டு? ஹா, ஏ ஐல் கால் யூ லேட்டர். என்ன கேட்ட? ஏன் லேட்டு? உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? உனக்கு தான் காஃபி இருக்கே, நான் எதுக்கு? ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, உன்ன மாதிரி ஒரு சைக்கோவை கல்யாணம் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்ல சேலரின்னு உன்னை பார்த்து நான் ஏமாந்துட்டேன். இதில் நான் உனக்கு ரீசன் வேறு சொல்லுமா? இனிமே உன்கிட்ட நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஐ வாண்ட் லிவ் மை லைஃப். நான் யாருக்காகவும் என் லைஃப்பை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுவும் உன்ன மாதிரி சைக்கோக்காக கண்டிப்பாக முடியாது. ஒரு கப் காஃபி கிடைக்குமா? ஏய், இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில் ஏறல? யூ ஆர் கிரேசி. ஐ எம் நாட் யுவர் ஸ்லேவ். ஓகே, உனக்கு டெய்லி காஃபி போட்டு கொடுத்தே ஒரு நாள் நான் சாக போகிறேன்.
ரொம்ப கத்தினான். என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல காஃபி போடும்போது. அதுக்கப்புறம் மென்டல் அசைலமில் சேர்த்துட்டாங்க. டாக்டர் ஈஸ்வர் என்னோட ஃபர்ஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட். இன் மெடிக்கல் டேர்ம்ஸ் வி கால் திஸ் சப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா இட்ஸ் அன் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் அடிக்ஷன். கெஃபைன் ஒரு ட்ரக் தான். நீங்கள் சிலப்போ நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, சில பேர் காலையில் ஒரு கப் காஃபி சாப்பிட்லன்னா ரொம்ப டிஸ்டர்ப்டாக ரெஸ்ட்லெஸ்ஸாக சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, தட் இஸ் அன் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அடிக்ஷன். அடிக்ஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இன் ஹிஸ் கேஸ் இட்ஸ் காஃபி. இதே ஆள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்போ ரொம்ப காமாக ஹார்ம்லெஸ்ஸாக இருப்பார், பட் தட் இஸ் ஒன்லி டில் ஹி ஹாஸ் அ கப் ஆஃப் காஃபி அவைலபிள் வித் ஹிம். அது கிடைக்கலங்கும் போது ஹில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு கெட் இட். இவரை வந்து ட்ரக் அண்ட் ஆல்கஹால் ரீஹாபிலிட்டேஷன் மாதிரி தான் நம்ம க்யூர் பண்ணணும். அதாவது இவர் ரொம்ப ஸ்லோவாக அதை விட்டு நம்ம வெளியில் கொண்டு வரணும். ஸ்லோவாக ட்ரீட் பண்ண சொன்னார். எனக்கு எப்போல்லாம் காஃபி குடிக்கணும்னு தோணுதோ ஹீஸ் டு கிவ் மீ அ கப் ஆஃப் காஃபி. நைஸ் மேன். ஆனால் நீங்க அப்படி இல்லை. எம் முன்னாடியே எனக்கு தராம நீங்க மட்டும் காஃபி குடிக்கிறீங்க. இது தப்பு இல்லை. எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் த கப் ஆஃப் காஃபி அண்ட் இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ.